நம்மள பல பேர் முகத்தை அழகாக்கிறதுக்கு அக்கறை எடுத்துக்கிற அளவுக்கு நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு அக்கறை எடுத்துக்க மாட்டோம். அகத்தின் அழகு முகத்துல மட்டும் இல்லங்க, நகத்துல கூட தெரியும். நகத்தை பாதுகாக்கிறது அழகுக்கு மட்டும் இல்லங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம உடல்ல ஏற்படுற பல பிரச்சனைகளை நகமே காட்டி கொடுத்துரும். சோ நகத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலான்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நகம் வெட்டுறதுன்றதே தனி கலை தாங்க. ஈரமா நம்ம நகம் இருக்கும் போது நகத்தை ஷேப் பண்றதை தவிர்க்க பாருங்க, ஏன்னா அது உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா கிளிசரின் கூட கொஞ்சம் எலுமிச்சை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நகத்துல தடவி கொஞ்ச நேரம் அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. நம்ம நகம் பார்க்கவே ரொம்ப பளபளப்பா இருக்கும். அதே மாதிரி பாதாம் எண்ணெயும் உங்க நகத்துல பூசி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடலை மாவால வாஷ் பண்ணுங்க. இத மாசத்துக்கு ஒரு முறையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்படி பண்றதுனால கூட நகம் பளபளன்னு இருக்கும். உங்க நகம் சீக்கிரமா வளரணும்னா ஆலிவ் ஆயில கொஞ்சமா எடுத்து அதை மிதமா சூடு பண்ணி அதை விரல்கள்ல தேய்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கழுவிடுங்க. இப்படி பண்றதுனால உங்க நகம் வந்து சீக்கிரமா வளரும். நகத்துல மருதாணி இலை வைக்கிறது அழகுக்கு மட்டும் இல்லங்க, ஆரோக்கியத்துக்குன்னு கூட சொல்லலாம். தினமும் நெயில் பாலிஷ் போடுறதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சில நாட்களுக்கு இடைவெளி விட்டாதான் உங்களோட நகத்தோட உண்மை தன்மை அறிய முடியும். நிறைய பேர் பல்லுல தான் நகத்தை கடிப்பாங்க, அப்படி கடிக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது நரம்பு கோளாறு இருக்கிறத எடுத்துக்காட்டும். வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கைகளை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்க கைகள்ல தடவுங்க, ஏன்னா இது நகங்களை உடையாம பாதுகாக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நகம் வறண்டு வளராம இருக்கும். அதுக்கு மாசத்துல ஒரு முறையாவது நம்ம பெடிக்கியூர் மெனிக்கியூர் பண்ணணும். அதுக்கு வீட்டுல ஒரு பெரிய பாத்திரத்துல விதவிதப்பான தண்ணியை ஊத்திக்கோங்க. அது கூட ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுல நகமும் கைகளும் நல்லா முழுகிற மாதிரி அப்படியே ஊற விட்டுருங்க. இப்படி பண்றதுனால கைகளுக்கும் நகங்களுக்கும் வறட்சி ஏற்படுறத தடுக்கும். நகங்களோட வளர்ச்சிக்கு கெரட்டின் தான் காரணம். அதனால நம்ம சத்தான உணவுகளை சாப்பிடணும். முக்கியமா சொல்லணும்னா விட்டமின் ஏ, கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம பழங்கள் காய்கறிகளையும் சாப்பிடணும். அதோட விட்டமின் பி, துத்தநாகம் போன்ற உணவுகளையும் சேர்த்துக்கணும். நம்ம உணவுல இரும்புச்சத்து குறைவா இருந்துச்சுன்னா நகம் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால இரும்புச்சத்து உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். தினமும் 10 டம்ளர் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம நக அழக இன்னுமே அதிகரிக்கலாம். நம்ம நகங்களை மேலும் அழகுபடுத்துறதுக்கு நெயில் பாலிஷ் வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை நெயில் பாலிஷ் வந்து உங்க விரல்கள்ல சைட்ல பட்டுடுச்சுன்னா ஒரு குச்சில நெயில் பாலிஷ் ரிமூவரை டிப் பண்ணி அதை நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். மேலும் இந்த மாதிரி அருமையான அழகு குறிப்புக்கு பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.